ஹலோ கிளாஸஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் இன்றைக்கி நம்ம கிளாஸஸ் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஹெச் செவனில் ஏர் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி, அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டிஹெச் செவனில் நம்ம அட்டாக் பண்ண போகிற பேஸ் இந்த பேஸ் தான். இந்த பேஸை பொறுத்தவரை நமக்கு எல்லாமே மேக்ஸில் இருக்குது, பட் ஏர் அட்டாக் ஸ்ட்ராட்டஜியில் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இருக்குது. என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ஏர் ஸ்வீப்பர் எந்த பக்கம் இருக்கோ தயவு செஞ்சு அந்த சைடு மட்டும் இறக்கிடாதீங்க. உங்களோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரேஸ் ஸ்பெல் இருக்கும், மூணு ஸ்பெல் வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். தயவு செஞ்சு லைட்னிங் ஸ்பெல் மட்டும் எடுத்துகிட்டே போயிடாதீங்க. லைட்னிங் ஸ்பெல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் பேஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு 90% மட்டும் தான் சான்ஸ் இருக்குது. 10% விட்டுட்டு வர்றது நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் வந்து ரேஸ் ஸ்பெல் யூஸ் பண்ணுங்கள். லைட்னிங் ஸ்பெல் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாலும் வேஸ்ட்டு. இந்த நாலாவது லைட்னிங் ஸ்பெல்லு நீங்கள் எந்த அளவுக்கு எஃபிஷியன்சியாக யூஸ் பண்ணாலும் உங்களால் பர்சன்டேஜ் எடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ரேஞ்ச் ஸ்பெல் யூஸ் பண்ணுவோம். ரேஞ்ச் ஸ்பெல் வந்து பயங்கர வேல்யூ கொடுக்கும். ஓகே, நம்ம இந்த பேஸ் எப்படி டார்கெட் பண்ண போகிறோம், நம்ம ஏர் ஸ்வீப்பர் இந்த பக்கம் இருக்குது. ஏர் ஸ்வீப்பர் இந்த பக்கம் இருக்குதுன்னா நம்மளோட டார்கெட் வந்து இந்த ரெண்டு ஏர் டிஃபென்ஸ் டார்கெட் பண்ணி நம்மளோட சிசி பலூன்ஸ் ப்ளஸ் நம்மளோட பலூன்ஸ் ஆகிக்கிட்டு ரெண்டு ரேஞ்ச் இனிஷியலாகவே ஸ்டார்டிங்கில் போட்டு பலூனை தான் உள்ளே அனுப்ப போகிறோம். நான் என்ன பிளான் பண்ணேன், கிங்கை வச்சு அந்த ஏர் டிஃபென்ஸை போட்டு தள்ளலான்னு பிளான் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சிசிக்குள்ளே அந்த ட்ராகன் வந்து கிங்கை போட்டு தள்ளிடுச்சு. பட் டேரெக்டாக வந்து நம்மளோட சிசி ட்ரூப்ஸ் போய் ஏர் ஸ்வீப்பரை போட்டு தள்ளிடுச்சு. ஏர் ஸ்வீப்பரை போட்டு தள்ளது மட்டும் இல்லாமல் சிசி ட்ரூப்ஸையும் காலி பண்ணிடுச்சு. ஏர் ஸ்வீப்பர் ஒரே ஒரு இது மட்டும் அவைலபிள், அது ஏர் டிஃபென்ஸ் ஒன்றும் பெரிய பெருசு. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ட்ராகன் பார்த்தீங்கன்னா 7 ட்ராகன் அச்சலோ 6 ட்ராகனை மாறிடுச்சு. இப்போது பலூன் இன்னமும் சேஃபாக தான் இருக்குது. பலூன் வந்து சிசியில் தயவு செஞ்சு பலூன் எடுத்துகிட்டு போங்க, ட்ராகன் மட்டும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. டிஹெச் 7 டிஹெச் 8க்குமே வந்து ஏர் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். டிஹெச் 9 போனதுக்கப்புறம் நம்ம அட்டாக் ஸ்ட்ராட்டஜி மாற்றுற மாதிரி இருக்கும். டிஹெச் 8 வரைக்குமே நீங்கள் ஏர் அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா பயங்கர ஒர்த்தாக இருக்கும். ஈஸியாக எவ்வளோ பெரிய பேஸாக இருந்தாலும் கிளியர் பண்ணலாம். டிஹெச் 7 இருக்கும்போது டிஹெச் 8 கூட உங்களால் தூக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆர்மி ஏர் அட்டாக் ஸ்ட்ராட்டஜியில் இந்த ட்ராகன் ஆர்மி தான். ஓகே, அடுத்ததான் நம்ம டேக் ஓவர் பண்ண போகிற பேஸ் இந்த பேஸ் தான். இந்த பேஸில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஏர் ஸ்வீப்பர் பாட்டமில் வச்சுட்டு மூணு ஏர் டிஃபென்ஸுமே டாப்பில் தூக்கி வச்சுருக்கான். இந்த பேஸ் ஃபுல் மேக்ஸ் டிஹெச் 7 பேஸு. ஓகே, இந்த பேஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாட்டம்லேருந்து தான் வரப்போகிறோம். சேம் அதே அட்டாக் ஸ்ட்ராட்டஜி, நம்ம ஹீலிங் சாரி ரேஜ் யூஸ் பண்ணுறோம், லைட்னிங் யூஸ் பண்ணல. என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு மோஸ்ட்டாக ஒரு 2-3 ட்ராகன் சென்டரில் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களோட பலூன்ஸும் சென்டருக்கு தான் போகணும். அந்த இடமா பார்த்து கரெக்டாக இனிஷியலாகவே 2 ரேஞ்ச் போட்டு உள்ளே அனுப்ப பிளான் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சென்ட்ரு போனதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ரேஞ்ச், அதுக்கப்புறம் அவ்வளோதான். நீங்கள் பயப்படவே தேவையில்ல, ஈஸியாக பேஸ் கிளியர் ஆகிடும். நீங்கள் ஏர் ஸ்வீப்பருக்கு பயப்பட வேண்டாம், நீங்கள் ஏர் டிஃபென்ஸ் இருக்குது அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்கள்கிட்ட ட்ராகன் லெவல் 2 இருக்கும், ரேஞ்ச் ஸ்பெல் வந்து லெவல் 4 இருக்கா, சாரி எஸ் லெவல் 4 இருக்குது. லாஸ்ட் அட்டாக்கில் லெவல் 3 இருந்தது, இப்போ வந்து லெவல் 4 ஆயிடுச்சு, அப்கிரேட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் வேகம் அடிப்பாங்க. கூடவே உங்களுக்கு கிங் வேறு அவைலபிளாக இருப்பான். ஏன்னா இந்த டவுன்ஹால் 7 & 8 ஒரு நல்ல அட்டாக் ஸ்ட்ராட்டஜினா வெறும் ஏர் அட்டாக் மட்டும்தான். நீங்கள் மற்றபடி கிரவுண்டில் போனால் கூட உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும் கிளியர் பண்ணுறதுக்கு. எல்லா ட்ரூப்பையுமே இறக்கி கொஞ்சம் கண்ணாப்பிலாம் அடித்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஏரில் போனீங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்டேஜ், ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம். தயவு செஞ்சு லைட்னிங் ஸ்பெல் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான். வி காட் இட். எவ்வளோ ட்ராகன் அவைலபிளாக இருக்குது பாருங்கள், மொத்தம் 7 ட்ராகன் இருக்குது. ஏற்கனவே 9 ட்ராகனு, அதில் 7 ட்ராகன் லைவு, ஒரே ஒரு பலூனர் லைவு. லூட்டும் வந்து நல்ல ஒரு லூட்டு தான், 3 லட்சம் லூட்டு, 1400 கிட்ட டார்க் லிச்சர் கிடச்சிருக்கு. ஓவராலாக இப்போ நம்மளோட ட்ராஃபின்னு வந்து பார்த்திங்கன்னா 1454 கோல்ட் லீக் புஷ் பண்ணியாச்சு. வி கோயிங் டு கிறிஸ்டல் லீக் ஐஸ், அது ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். அடுத்த பில்டர் எடுக்கிறதுக்காக நம்ம கிறிஸ்டல் லீக் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 1450 ட்ராஃபி வந்துருச்சு. இன்னும் ஒரு 550 ட்ராஃபி, 550 ட்ராஃபி எடுத்தோம்னா வி ஆர் கோயிங் டு 250 ஜெம்ஸ். ஓகே கிளாஸஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து டிஹெச் 7 எப்படி ஏர் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது, ஏர் அட்டாக் எப்படி பண்ணி ஒரு பேஸை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிப்ஸ் பார்த்து பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.